It's my life, it's no one neighbor. இல்லையே வரல ஜெயில களி வந்து விடாது உயிரோ உயிரோ இருக்கு என்னாச்சு ரொம்ப கேவலமா இருக்கா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சேலஞ்ச் தான் பார்க்க போறோம் எங்களோட ட்ரெஸ் கோடு பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு என்ன சேலஞ்ச் பண்றோம்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பண்ண போற சேலஞ்ச் என்னன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபுட் சேலஞ்ச் யார பார்த்து பிளாக் கேக்குற ஐ அம் ஒயிட் மிஸ்டர் ஒயிட் காலை 8:15 இப்போ நம்ம வந்து நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி சாப்பிடக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் வந்து குடிக்க போறோம் இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னா நாங்க இங்க போன்ல வந்து ஸ்பின் வீல்ல சுத்திடுவோம் ஒருத்தங்களுக்கு வந்து பிளாக் வந்துச்சுன்னா அவங்க பிளாக் ஃபுட் சாப்பிடணும் இன்னொருத்தங்களுக்கு ஒயிட் வந்துச்சுன்னா அவங்க ஒயிட் ஃபுட் சாப்பிடணும் எனக்கு ஒயிட் வந்துட்டாலே பெட்டரா இருக்கும் எஸ் மில்க் மில்க் பால் இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மில்க் இருக்குது எனக்கு என்ன வந்திருக்குன்னா டிகாஷன் வந்திருக்கு ஆல்ரெடி பானி பூரி சேனல்ல பன்னீரையும் டிகாஷனையும் சாப்பிட்டு ஜீரணம் ஆகல இப்போ வரைக்கும் கோபி குடிக்கிற பிளாக் காஃபிலயே சக்கர போட்டுருவாங்க டோன்ட் வரி இந்த பிளாக் காஃபில உனக்கு வந்து சக்கரை இருக்கு இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு போடு சக்கரைகளை போடு ஐயோ ரொம்ப சக்கரை கூடாது சக்கரை வேதம் வந்துடும் எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு எனக்காங்க மியூசிக் உயிரோ உயிரோ இருக்கு என்ன பண்றீங்க மேடம் தனுஷ் பாட்டு பாருங்க எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு ஓ மை காட் குடிக்க பயமா இருக்கா சரி அப்பனா நான் உன ஒரு ஜோக் சொல்லி நான் உன வந்து மோட்டிவேட் பண்றேன் ஆனா நான் சொல்ற ஜோக்குனால கண்டே பிடிக்க முடியாது செல்லு ஒரு பையன் ஓகே அவங்க ஃபேமிலியோட கல்யாணத்துக்கு போறான் எல்லாருமே சாதாரணமா போறாங்க அந்த பையன் மட்டும் கையில வந்துட்டு பைனாகுலர் எடுத்துன்னு போறான் அந்த பையனுக்கு தூரத்துக்கு வந்து வருவாங்க அவங்களெல்லாம் பாக்குறதுக்காக அந்த பையன் பைனாகுலர் எடுத்துன்னு போறான் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு இதுக்கு போய் பில்டப் கொடுத்த பாரு என்னாச்சு ரொம்ப கேவலமா இருக்கா ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க மூன்றாம் பிரிய ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கு எப்போதும் நான் என்ன சொல்லுவேன் இப்போது நீ வந்துட்டு கேவல கேவலமா ஏதாவது சொல்லுங்க என்ன சொல்லுவேன் ஜோக் சொல்லுவேன் சிங்கமா ஆனா இந்த வாட்டி நான் வித்தியாசமா ஒண்ணு சொல்லலாம்னு இருக்கேன் பழகிய அமிர்தாவின் கவிதை அமெரிக்காவில் இன்ஜினியர் என்பார் அமஞ்சிகரையில் இஞ்சி மரமா விற்பார் சிரிக்கலையா முடிஞ்சிருச்சா கவிதை இல்ல இன்னும் இருக்கு உச்சி வெயில் ஊட்டியாகும் உள்ளூர் கிழவி கூட பியூட்டி ஆகும் முடி வேற நாளைக்கு வந்து தலை குளிக்கணும் பயங்கர ஹேர் ஃபால் ஸ்ட்ரெஸ் ஆனா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்கும் ஹேர் ஃபால் இருக்கும் பிளஸ் வந்துட்டு தூக்கம் இல்லைன்னா அந்த கேட்டகரியில எனக்கும் வந்துட்டு ஹேர் ஃபால் ஆயிருந்தது ஆனியனை பார்த்தனதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஆனியன் இஸ் வெரி குட் ஃபார் ஹேர் ஃபால் வெங்காயத்துல வந்துட்டு சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நேச்சுரலாவே நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ அதனால மாமாத்தோடைய ஆனியன் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தி நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் மாமாத் பத்தி உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்ல ரொம்பவே ஃபேமஸ் நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு கூட இருப்பீங்க ஸோ திஸ் ஒன் இஸ் ஆனியன் ஹேர் கண்டிஷனர் இது வந்துட்டு ஆனியன் ஷாம்பூ ஸோ நம்மளோட மெயின் ப்ராடக்ட்
இதுதான் மாமாத்தோடைய ஆனியன் ஹேர் ஆயில். இது வந்துட்டு ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. 58% வரைக்கும் ஹேர் ஃபாலை வந்துட்டு கம்மி பண்ணுதுன்னு சொல்றாங்க. சும்மா அப்படி வாரினாலே போறோம், அப்படியே கொட்டும், கொத்து கொட்டா கொத்து கொத்தா கொட்டுது, எனக்கு ஹேர் கொட்டுது. இந்த ஆனியன் ஹேர் ஆயில் எல்லா ஹேர் டைப்ஸுமே வந்துட்டு செட் ஆகும். என்னோட ஹேர் டைப் நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும், ரொம்ப ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேர். ஸோ இதில் தான் நான் எனக்கு வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஹேரை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. மாமா ஆர்த்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான், எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸுமே கிடையாது. இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும். இந்த ஆயிலோட கீ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனியன் சீட் ஆயில், ரெடன்சில், பிரிங்கராஜ், ஆம்லான்னு நேச்சுரலாகவே நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் திக்னஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோம்பு அப்ளிகேட்டர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இதை அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இதை நம்ம இப்படி வந்து போட்டுக்கணும். ஸோ நம்ம டேரெக்டாக நம்மளோட ஹேரோட ஸ்கேல்ப்லே நம்ம அதை வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இந்த ஷாம்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோ சல்ஃபேட்ஸ், நோ டாக்ஸின்ஸ், 8 times மோர் டீடாங்கிங். மாமாத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட் எல்லாம் அவைலபிளா இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க அவங்களோட ஆபீஷியல் வெப்சைட்லயோ இல்ல ஆப்லயோ போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். நீங்க மாமா வெப்சைட்ல இருந்து வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே அவங்க ஒவ்வொரு ட்ரீ வந்து பிளான் பண்றாங்க. பை 2025 அவங்க 1 million ட்ரீஸ் வரைக்கும் பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ லெட் சப்போர்ட் ஃபார் தம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்ன்றவங்க போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். காலை 9:30 இந்த ட்ரெஸ் நீங்க எங்கேயோ பார்த்தா மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அம்மு போட்டு இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்கு, ரெண்டு பேருக்கும் வெக்கமாவே இல்லையாக்கா. என் ட்ரெஸ் உனக்கு பத்துதுக்கா? எப்பவுமே நான் இளமையாக இருக்கேன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பின் வீல மங்களகரமா சென்டர்ல அழகாக வச்சுட்டோம். மங்களகரமா ஸ்பின் வீல் வைக்கிறியா? அம்முக்கு மட்டும் பிளாக் வந்தால் செம்ம காமெடியா இருக்கும். ஒயிட் நான் வந்து ஒயிட்டா இருக்கேன், அதனால எனக்கு ஒயிட் வந்திருக்கேன். வீணா எனக்கு உலக ராஜா அதை போயிரு. அப்ப எனக்கு பிளாக் ஃபுட்டா? என்னது இது? இது என்ன கண்டங்க கண்ணம் கரையிறது? கருவட்டியா அதை கொடுத்துருக்கேன். கருப்பிக்கு கருப்பு தோசை, வெள்ளைக்கு வெள்ளை தோசை. கருப்பி மீ? நான் சின்ன வயசுல நான் எப்படி இருந்தேன்? சாப்பிட்டது கிடையாது, சாதம் சாப்பிட்டிருக்கேன். கருப்பு மதியம் 12:30 இப்போ வாடி எனக்கு அந்த கடவுள் வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்து என்னை காப்பாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிட்டு ரெண்டு பேர் கட்சி ஷஃபிள் பண்ணிக்கலாம். க்ளோஸில் இருக்கு இப்போ தட்டு ஷஃபிள் பண்ணி எது வருதுவா? நீ முன்னாடியே ஓப்பன் பண்ணி பார்த்தியா? ஆஹா இல்லைக்கா. சக்கா லக்கா, சக்கா மக்கா, சக்கா லக்கா, மூ சக்கா லக்கா, சுக்கா லக்கா, மக்கா, ஆ சக்கா லக்கா. சரி ஓகே, பூ சனக்கா. என்ன பண்ண? அசகாவும் பூ சனக்கான்னு சொன்னோம். மந்திரமா? அந்த பூ சனக்கா சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்துடும். அடிதாங்க இடிதாங்க வலிதாங்க அடி ஒளி பொட்டி களிய. பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி போட்டு அழகா வந்து வெள்ளை கலர்ல. என்னதுமா அது? ஏதோ கொல கொலன்னு கன்றாவையா இருக்கு, மேல ஏதோ ரவுண்ட் ரவுண்டா பால்ஸ் மாதிரி இருக்கு. எப்பவும் பண்ற உப்புமா தானே? பருப்பு கவுனி அரிசி, கருஞ்சீரகம், மிளகு, எள்ளு, சுண்டக்காய், மணத்தக்காளி, மோர் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி ஒரு உதவியா பண்ண வரும் உப்புமா மாதிரி வந்துச்சு. என்னடா இவ்வளோ போட்டிருக்கோம், அப்பயும் நம்ம டிஷ்ஷு கருப்பாவே வரலையேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா வாசல்ல அப்பதான் இஸ்திரி போட உப்புமா. அவர் கூப்பிட்டு கொஞ்சோண்டு கறி கொடுங்கன்னு சொல்லி தூளை வாங்கி கறியை நல்லா தூள் பண்ணி இது மேலே போட்டு போட நல்லா இருக்கு. இல்லை
அம்மா அந்த பன்னீர் ஒரு ஒரு பீஸ் எடுத்துலாமா? நான் எடுக்கல. நான் எடுக்கல. எடுக்க கூடாது. எடுக்கவே. ஆ கட்டு. சரி நான் இத என்னோட தட்டல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நானோ. என்னமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? என்னமாச்சு மேல இருந்து தடவிருக்கு, கையெல்லாம் பிசி பிசின்னு ஒட்டுது. இப்போ நான் அதை வந்து சாப்பிடணும், அதான் காமெடி. இப்போ நான் இதை சாப்பிட போறே. சும்மா காணே திராவனே. அம்மா என்னமாது? அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல ஒன்னால என்ன பண்ண முடியும்? எவ்வளவு பண்றோம், இத பண்ண மாட்டோமா? என்ன அப்பம்மா என்ன டேஸ்ட்! வாவ், இந்த வெறு பேத்திர வேலை வேணாம். ஐயோ இது இப்படியே போச்சுன்னா வயிறு கண்ணாத்திரன்னு கலக்கிடும் போல இருக்கு எனக்கு. நீ எனக்கு கொடுத்தது வேலைய காட்டும் தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் கிட்னி சட்னியா போச்சு, கல்லீரல் கருங்கல்லா போச்சு, மண்ணீரல் மண்ணோட மண்ணா போச்சு, நுரையீரல் நுரதளி போச்சு. என்ன தம்மு உன்னுடைய வாழ்க்கையில நீ வந்து என்னவா ஆக போற? ஒயிட்டுக்கு வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா மேக்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க, மலை 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 மலையா இருக்குமே அந்த மேக்ரோன்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து கேஷ்யூ நட் இருக்கு. பிளாக்குக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா ஓரியோ பிஸ்கெட் இருக்கு. அந்த ஓரியோ பிஸ்கெட்டுக்கு எனக்கு இங்க வந்துட்டு நெய் பிஸ்கெட் இருக்கு. பிளாக்குக்கு வந்துட்டு பிளாக் கிரேப்ஸ் இருக்கு. பெருச்சம்பழம் கூட இருக்கு, சூப்பரா இருக்கும். எள்ளுருண்டை சொல்லுவாங்கல்ல எள்ளுருண்டை, அது இருக்கு. இளந்த பழம் ஜாம் இருக்கு. நிறைய ஐட்டம் இருக்கு பிளாக்குக்கு தான். குழந்தை பாவண்டி எப்படி அழைச்சு போயிட்டு நீ சாப்பிட முடியும்? இழைச்சதே இவ்வளவுன்னா இதுக்கு முன்னாடி இளந்த பிளம்க்கு ஜுஜுபி ஜாமுனி தான் இங்கிலீஷ். ஆன்லைன் கிளாஸ் ஐ ஃபர்கெட் எவ்ரிதிங். ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்ன மகாஜி பண்ணிடுவேன். நான் சிவோ நான் அதான் நான் கேக்குறேன். என்ன பண்ண? வாட் ஹேப்பன் டு யூ மேன்? மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னா ஒரே ஆளுக்குள்ள வெவ்வேறு விதமான ஆட்கள் குடியிருக்கிற மாதிரி. இரவு 8:30. நைட் டின்னர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டின்னர். என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்வலான டின்னர் தான், இட்லி அப்புறம் வந்து தேங்காய் சட்னி ஒயிட் ஒயிட். இது வந்துட்டு வேஃபிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, வேஃபிளில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வேஃபிள். எனக்கு வந்துட்டு வேஃபிள் வரணும்னு ஆசை இருக்கு. எனக்கும் வேஃபிள் வரணும்னு ஆசை. எனக்கும் வேஃபிள் வரணும்னு ஆசை இருக்கு. இங்கே வேஃபிள் எனக்கு வேஃபிள் எனக்கு தான் வேஃபிள் எனக்கு வேஃபிள். சரி ஓகே, நம்ம ஸ்பின் மில் தான் டிசைட் பண்ண போதும். சாக்லேட் சிரப்பு யாருக்கோ எரிகிறது. என்ன ஒரு கலரு, என்ன ஒரு டேஸ்ட்! நீங்க கூட சிறப்பு ஊத்துங்களா? நாங்களும் சிறப்பு ஊத்துவோம். இங்க பாரு. ஆஹா, அக்கா எனக்கு நீ வார்னிங் தெரியா?
சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்ச காண்டாமர் கொண்டு வரதே எந்திரிச்சு ஓடி போயிடுவர். I got to live forever. I just want to live a life, a life. This night I'm my heart is in the warp and night. I'm not gonna need no money. I just want to live a life, a life. It's my life. It's no one even. Tippy castle. I just got to live forever. நான் என்ன உங்களை வேணும்னா சாமி அடிக்கிறேன், நீங்க அடி வாங்குற மாதிரி நடக்கிறீங்க சாமி, அதனால நான் உங்களை அடிக்கிறேன் சாமி. இதோட அந்த சேலஞ்ச் நிறைவடையுதுன்னு நினைக்கிறேன். இல்ல எஸ் திஸ் இஸ் தி லாஸ்ட் ஃபுட் ஆஃப் தி Black and White Food Challenge. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் Facebook, Instagram, WhatsApp எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம அம்மு டைம்ஸ் எல்லாம் Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணுங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டா கிடைச்சிட்டே இருக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மாமாவத்தோட ஆனியன் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அம்மு 2021 இந்த ஒரு கோட நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா மாமாவத்தோட அபிஷியல் வெப்சைட்லயும் ஆப்லயும் 20% ஆஃபர் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இதை விட சூப்பரான ஒரு வீடியோ நாங்கள் நெக்ஸ்ட் மீட் பண்றேன். பாய்.